Hi, hello and welcome viewers. This is Kutti Sevari YouTube channel. இந்த சேனலை subscribe பண்ணாதவங்க ரைட்ல உள்ள red color subscribe பட்டனை press பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள bell icon-அ மறக்காம press பண்ணுங்க. அப்பதான் நாங்க upload பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு notification-ல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கீழே உள்ள comment box-ல உங்களோட கருத்துக்களை மறக்காம post பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குட்டி சவரு தமிழ்வேலன். ஒரு மனுஷனை வந்து சிறந்த மனுஷனா உருவாக்குறது கல்வி தாங்க. அப்படி சிறந்த மனுஷனை உருவாக்குற கல்வி எந்த நாட்டில் சிறப்பாக இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உலகத்திலே இருக்கிற பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃபின்லாந்து நாட்டில் தாங்க இருக்குது. அங்கே அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைங்களை வந்து 7 வயசில் தான் ஸ்கூலுக்கே அனுப்புகிறாங்களாம். 7 வயசுலையா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டால் அதுதான் உண்மை. ஏன் 7 வயசில் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 7 வயசு முன்னாடி வரையும் குழந்தைங்களுடைய சின்னஞ்சிறு மூளை வந்து கற்றலுக்கான துடிப்புடன் செயல்படுமா. அந்த சூழ்நிலையில் தான் சுற்றுச்சூழலை வந்து உணர ஆரம்பிப்பாங்க. பறவைகள் பறக்கிறது, இலைகள் உதிர்றது, மரங்கள் வளர்றது, அதெல்லாம் வந்து உணர ஆரம்பிப்பாங்க. இந்த சூழ்நிலையில் இருக்கிற குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அறிவு வளர்ச்சி கம்மியாயிடும் அப்படின்ட்டு கல்வியாளர்கள்லாம் சொல்கிறாங்களாம். முதல்ல குழந்தைகள் கற்பதற்கு சுதந்திரமான சூழலை வந்து ஏற்படுத்தி தராங்க. 7 வயசில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வந்து முதல் 3 வருஷத்தில் வந்து பாதி நாள் தான் ஸ்கூலுக்கே போவாங்களாம். அந்த பாதி நாளும் கம்மியான நேரம் தான் ஸ்கூலே நடக்குமா. அந்த கம்மியான நேரத்தில் படிப்பு மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ், மியூசிக் இதெல்லாம் வந்து கற்றுக்குறாங்களாம். 13 வயசு வரையும் ரேங்கிங் சிஸ்டமே அங்கே கிடையாதான். அது மட்டும் இல்லாமல் ஹோம்வொர்க் அப்படின்ற சிஸ்டமும் அங்கே இல்லையாம். அப்படியே நமக்கு ஹோம்வொர்க் செய்யணும்னு தோணுச்சுன்னா நமக்கு பிடிச்ச பாடத்துலேருந்து ஹோம்வொர்க் செஞ்சுட்டு வந்தால் போதுமா. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்கூலில் வந்து ஓய்வற அப்படின்ட்டு தனியாக இருக்குமா. இங்கிலீஷில் சொன்னால் அது வேற மாதிரி ஆயிடுங்க. ஓய்வற எதுக்குன்னா, உடல் சோர்வாக இருந்தாலும் படிக்க பிடிக்கலனாலும் போய் ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு தான். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, என்னன்னா அங்கே தனியார் பள்ளியே கிடையவே கிடையாது. கல்வி முழுசும் வந்து அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அங்கே வந்து அனைவருக்கும் சமமான கல்வி அப்படின்ற கொள்கையை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் 99% குழந்தைகள் வந்து ஆரம்ப கல்வியை பெற்றுறாங்க. 94% குழந்தைகள் வந்து உயர்நிலை கல்வியை பெற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பள்ளிக்கும் 600 பேர் தான் இருக்கணும் அப்படின்ற சட்டமும் இருக்குதாங்க. பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கிற இந்த நாட்டில் வந்து ஆசிரியர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, உயர்நிலை கல்வியில் வந்து சிறந்து விளங்குகிற மாணவர்களை தேர்ந்தெடுத்து 5 வருஷம் வந்து உறைவிடை பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. அப்புறம் 6 மாதம் வந்து இராணுவ பயிற்சி தராங்க. அப்புறம் 1 வருஷம் நேரடியாகவே பள்ளிக்கு சென்று ஆசிரியர் பயிற்சி பெற வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு துறையில் ப்ராஜெக்ட், தீயணைப்பு துறையில் தேர்ச்சி பெற்றிருக்கணும், அப்புறம் வந்து முதலுதவியை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் வந்து குழந்தைகள் உரிமைகள் பயிலரங்கத்தில் வந்து கலந்துட்டுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சு அந்த நாட்டுடைய தேசிய அமைப்புக்கிட்ட வந்து சான்றிதழ் வாங்கியிருக்கணும். இப்படி கடுமையான 7 ஆண்டு பயிற்சிக்கு பிறகுதான் அங்கே ஒருத்தர் ஆசிரியர் ஆக முடியும். அங்கே வருஷம் 56 நாடுகளில் இருந்து 15,000 பிரதிநிதிகள் வந்து ஃபின்லாந்து நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை பார்க்கறதுக்காக வராங்களாம். ஃபின்லாந்து நாட்டுக்கிட்ட கேட்கும்போது, உங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் தானே பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு கேட்டால், அவங்க இல்லை இல்லை, இதோடைய சிறந்த எஜுகேஷன் சிஸ்டம் வேற கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க பெருந்தன்மையாக மறுக்கிறாங்களாம். மகிழ்ச்சியான குழந்தைகள் பட்டியலில் ஃபின்லாந்து நாடு தான் முதலிட வகிக்குது. 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க வந்து பென்சிலை பிடிச்சா கையெழுத்து ஒழுங்காக வராதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2 வயசுலேயே பென்சிலை கையில் கொடுத்து எழுது எழுதுன்ட்டு குழந்தைய நம்ம நச்சரிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம கொண்டு வந்தாலே நம்ம எஜுகேஷனில் வந்து சிறந்து விளங்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.